நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய இருப்பியல் குறித்த பகுதியில் ஏற்கனவே நம்ம வந்து போயிட்டு வந்த இடத்துல நம்ம பார்த்த நிகழ்வுகளை பற்றி தான் இந்த இடத்துல பேச போகிறோம். பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த இடத்தினுடைய அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லும்போது கிழக்கு பக்கம் மழை வந்திருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. பட் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நிறைய காணொலி பகுதியெலாம் பார்த்துட்டு கிழக்கு பக்கம் மழை வந்துட்டாலே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆகாத ஒரு விஷயமாயிரும், அந்த இடத்துல அது ரொம்ப தவறாக அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துலேருந்து அவங்க ஒரு வேறு இடத்துல லேண்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா வந்து. பட் நம்ம வந்து அந்த அவங்க எது கூப்பிட்டுருந்தாங்கன்னா, அந்த வேற ஒரு லேண்டு பார்த்துருந்து அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. பட் நம்ம அதை பார்த்துட்டு அவங்க வாங்கியிருந்த லேண்டை விட அவங்க ஆல்ரெடி இருந்த ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப நல்ல விஷயங்களை வச்சு இந்த சரௌண்டிங்கில் இமீடியட்டாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தூரத்தில் ஒரு மலை இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறத விட இமீடியட்டாக நம்முடைய நம்ம சைட்டுக்கு சரௌண்டிங் என்ன இருக்குது, அப்புறம் நம்ம சைட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, அப்புறம் நம்ம பில்டிங் அந்த இடத்துல என்ன வச்சுருக்கு, இதுதான் அந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் தூரத்தில் ஒரு பக்கம் மேற்கு பக்கத்தில் மழை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தெற்கு பக்கம் மழை இருக்குன்னு நினச்சிட்டு நமக்கு இமீடியட்டாக பூமி வாட்டம் தெற்கு வாட்டமாக இருக்குது அல்லது மேற்கு வாட்டமாக போச்சுன்னா அப்போ அந்த இடத்துல அது தவறாக தான் வேலை பார்க்கும். அங்கே தூரத்தில் இருக்கிற அந்த தெற்கு பக்கம் மலையோ மேற்கு பக்கம் மலையோ உங்களுக்கு இந்த எந்த விதத்துலையும் வேலை பார்க்காது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த இமீடியட் பிளேஸில் என்ன பூமி வாட்டம் வச்சுருக்கோம், அந்த இடத்துல சைட்டினுடைய லெவல் எப்படியாக இருக்குது, அந்த இடத்துல சமதளமாக இருக்கா, வடக்கு தாழ்வா, கிழக்கு தாழ்வா, மேற்கு தாழ்வா, தெற்கு தாழ்வா, இப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல நிர்ணயிக்கப்படுது. தூரத்தில் நீங்கள் கிழக்கு பக்கம் மழை இருக்கலாம், வடக்கு பக்கம் மழை இருக்கலாம், ஆனால் இமீடியட்டாக அந்த இடத்துல நிலப்பரப்பில் உங்களை சுற்றி என்ன வச்சுருக்கு அதுதான் அந்த இடத்துல ஒரு இன்புட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அந்த செயல்பாடை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து சைட்டுக்கு வந்து அப்படி பார்க்கும்போது கிழக்கு பக்கம் மழை இருந்தது, அவங்க அந்த ஒரு பய உணர்ச்சியை இருந்தாங்க. அதாவது அந்த ஒரு நிறைய காணொலி பதிவில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலேருந்து அவங்க வேறு இடம் பார்த்துருந்தாங்க. பட் அந்த அவங்க இருந்த இடத்துல இப்போ ஆல்ரெடி இருக்கிற வீட்டில் சரௌண்டிங் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தது. பார்த்திங்கன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டிகிரியும் வந்து பார்க்கும்போது நார்த்து வந்து 45 டிகிரி வந்து லெஃப்ட் சைடு திரும்பியிருந்தது. பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து அது வந்து ஒரு ஒரு ஸ்கொயர்ஸான ஒரு சைட் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வடகிழக்கு வந்து வடக்கு பக்கம் வந்துருது, வடக்கு பக்கமானது வடமேற்கு பக்கம் போயிருந்தது. பார்த்திங்கன்னா வடமேற்கு மேற்கு பக்கம் வந்துருக்கும், இப்படி வந்து 45 டிகிரி அப்படியே லெஃப்ட்டில் போயிருந்தது வந்து பார்த்திங்கன்னா. அது போக அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது சரௌண்டிங்கில் தெற்கு பக்கம் இன்னொரு ஒரு பில்டிங் பக்கத்தில் இருந்து ஒரு 3 அடியிலே பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா. தெற்கு பக்கம் கிழக்கு பக்கம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு தாழ்வில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி தான் வந்து மேற்கு பக்கம் அதை கம்பேர் பண்ணும்போது மேற்கு பக்கம் உயரமாக வச்சுருந்தது, வடக்கு பக்கம் நல்ல தாழ்வில் போச்சு, வடக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதியில் ரொம்ப தாழ்வில் போச்சு. பட் அந்த இடத்துல இமீடியட்டாக என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, அவங்க வந்து சரௌண்டிங்கில் வந்து பொருத்தி பார்க்கும்போது கிழக்கு பக்கத்தோட மேற்கு பக்கம் வந்து உயரமாக வச்சுருந்தது சரௌண்டிங்கில். அடுத்ததாக வடக்கு பக்கத்துக்கு தெற்கு பக்கம் பார்க்கும்போது வடக்கு பக்கம் தாழ்வு, தெற்கு பக்கம் ஒரு 3 அடியிலே பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் பக்கத்தில் அருகாமையில் இருக்கும். பார்த்திங்கன்னா அதற்கடுத்து வடகிழக்குக்கு வடமேற்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அன்பேலன்ஸாக இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, வடக்கு அதாவது வடகிழக்கு வந்து வடமேற்கோட கம்பேர் பண்ணணும், ஏரியா வைஸ் வந்து அதிகமாக இருக்கணும், அதே நேரம் வடமேற்கோட வடகிழக்கு தாழ்வாக இருக்கணும். இந்த இடத்துல வடமேற்கு கொஞ்சம் மிஸ்பேஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா. அதே மாதிரி தான் வடமேற்கு தென்கிழக்கோட பார்க்கும்போது தென்கிழக்கு ஏரியா கொஞ்சம் இறங்கியிருந்தது, வடகிழக்கு ஏரியா அதோட கொஞ்சம் ஏறி இருந்தது. அதாவது நம்மளுடைய அந்த லெவலும் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு தென்கிழக்கோட கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படிங்கும்போது தென்கிழக்கு அதில் மிஸ்மேச் ஆச்சு, தென்கிழக்கு தென்மேற்கு ரொம்ப அருமையாக வச்சுருந்தது பார்த்தேன். இது வந்து சரௌண்டிங்லன்னு சொல்லிட்டோம். அதில் அவங்களுக்கு வந்து பில்டிங் தான் சைட்டாகவே அமைஞ்சிருந்தது. பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் எதுவும் போடல அந்த இடத்துல வந்து. அப்படி பார்க்கும்போது அவங்க பில்டிங்குள்ளே அந்த 45 டிகிரி திரும்பி இருந்ததுனால என்ன அந்த இடத்துல ஒரு பெரிய தவறாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தெற்கு சென்டரில் ஒரு தென்மேற்கில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு தெற்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த இடத்துல அந்த மெஷர்மெண்ட்டுக்கு டிகிரியை பார்க்கும்போது அந்த தெற்கு சென்டர் தான் வந்து தென்மேற்கு அமைஞ்சிருந்து அந்த இடத்துல என்ன லோ ரூஃப் போட்டிருந்தாங்க. அப்போது தென்மேற்கு உண்டான பாதிப்பு அந்த இடத்துல விஷயத்த அந்த இடத்துல வச்சுருந்தது பார்த்திங்கன்னா. அப்போ தெற்கு போய் லோ சீலிங் நம்ம என்ன அந்த இடத்துல கவனிக்கணும் அப்படின்னா, தென்மேற்கு கரெக்டாக வந்திருந்தது. அப்போ தென்மேற்கு பகுதி அந்த இடத்துல லோ சீலிங்காக இருந்தது. வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 10 அடி இருக்கும், அந்த டாய்லெட்குள்ளே பார்த்திங்கன்னா 7 அடி அந்த அளவு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து. அப்போ நம்ம வந்து முதலாவதாக என்ன பண்ண சொல்லியிருந்தோம்னா, அந்த சரௌண்டிங்லாம் முதல்ல ரெடி பண்ண சொல்லிட்டு நம்மளுடைய அதாவது தென்கிழக்குக்கு தென்கிழக்க பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கோட கம்பேர் ஆகிற மாதிரி தென்மேற்கில் வந்து பக்கத்தில் பில்டிங் இருந்தது தெற்கு பக்கம் முழுதாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா தென்மேற்கில் தென்மேற்கோட தென்கிழக்கு வந்து கொஞ்சம் ஏரியா அதிக மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு அந்த தென்கிழக்கு ஏரியாவை நம்ம சரௌண்டிங்கில் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா. அதுமாரி தென்கிழக்கு வடமேற்கோட கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த தென்கிழக்கும் வடமேற்கும் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி அதுலேயும் நம்ம வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்து தென் வடமேற்கு வடகிழக்கோட கம்பேர் பண்ணணும், அது வந்து நல்லா உச்சமாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ண சொல்லிருக்கோம். ஏன்னா சரௌண்டிங்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா கிழக்கு வடகிழக்கு வடக்கு போய் எல்லாமே நல்லா தாழ்வில் இருந்தது பார்த்திங்கன்னா. வடமேற்கு மேற்கு தென்கிழக்கு தெற்கு போய் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் அந்த இடத்துல பாதிப்பு கிடையாது, நல்லாவே கொஞ்சம் மேடான ஒரு அமைப்பில் தான் வச்சுருந்தது.
அப்போ இதெல்லாம் அந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். இமீடியட்டாக சரௌண்டிங்கை பண்ணால் மேக்ஸிமம் ரெண்டு மூணு நாள் அந்த இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா. அப்போ சரௌண்டிங் தான் மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதற்கடுத்து வீட்டுக்குள்ளே நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த நார்த்து மட்டும் நமக்கு சைட்டுக்குள்ளே வச்சுட்டு சைட்டில் வந்து நார்த்து மட்டும் நமக்கு அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணிவிட்டு, அப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளேன்னு சொல்லும்போது அந்த தென்மேற்கில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கு லோ ரூஃபை வந்து அந்த டாய்லெட்டை வந்து அதை எடுத்து விட சொல்லியிருக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல டாய்லெட்டே இல்லாமல் அதில் லோ ரூஃபும் வேண்டாம் அந்த இடத்துல அப்படிங்க மாதிரி, அதாவது ஒரே சீலிங் லெவல் வீட்டு ஃபுல்லாக ஒரே ஒரு 10 அடி ஹைட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே. அதற்கடுத்து தென்கிழக்கில் அவங்க வந்து கிச்சன் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கிழக்கு மையத்தில் அந்த கிச்சன் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து அதையும் வந்து அவங்க கிழக்கு போய் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பாடு பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா வந்து. அதற்கடுத்ததாக வடமேற்கில் வந்து படிக்கட்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ வடமேற்குங்கிறது 45 degrees வடக்குலேருந்து அந்த வடக்கானது வடமேற்கு போயிருந்தது. அந்த படிக்கட்டெல்லாம் எடுக்க சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு டாய்லெட் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அஸ்யூஸ்வல் அந்த படிக்கட்டு கீழே டாய்லெட் இருக்குது, அந்த படிக்கட்டை தூக்கிட்டு ஃபுல்லாகவே டாய்லெட்டாக இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா வந்து. அப்போது நம்மளுடைய சரௌண்டிங் பிளேஸ் இந்த இடத்துல முதல்ல கவர் பண்ணியிருக்கோம். தெற்குக்கு வடக்கு, மேற்கு கிழக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. அதற்கடுத்ததாக பில்டிங்குள்ளே தென்மேற்குலாம் முக்கியமாக லோ சீலிங் வந்து தென்மேற்கில் அமைஞ்சிருந்து அதை கிளியர் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்ததாக தென்கிழக்கில் இருக்கக்கூடிய கிச்சனை கிழக்கு பக்கம் மாற்ற சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல குறிப்பாக மேக்ஸிமம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா. அப்போது நீங்கள் தூரத்தில் இருக்கிற மலையை பார்க்க வேண்டாம். இமீடியட்டாக உங்களுக்கு என்ன அமைப்பு வச்சுருக்கோ அதுதான் உங்களுக்கு இன்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம இமீடியட்டாக அந்த இடத்துல வந்து இதை வேலை பார்க்கும்போது சரௌண்டிங் வந்து உடனடியாக ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். சைட்டுக்குள்ளே அப்படின்னா அது வந்து ஒரு 9 எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா. அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அந்த இடத்துல நமக்கு ரிசல்ட் வரது மேக்ஸிமம் 9 எடுத்துக்கணும். பில்டிங்குள்ளே பண்ணுற ஒர்க்கு வந்து 90 எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா வந்து. அப்போது இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து இந்த இடத்துல இருப்பியல் சார்ந்த பதிவை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம டீல் பண்ணும்போது ஒரு சரியான விஷயமா இருக்கும் நான் சொல்லி. ஆகவே நம்ம அந்த இருப்பியல் சார்ந்து அப்படிங்கிற ஒரு பதிவுன்னு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல எந்த விதத்திலையும் பரிகாரம் என்பதே கிடையாது. அப்போது இது நம்ம எப்படி செயல்படுது விதம் அப்படிங்கிற அந்த செயல்பாடை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா வந்து. ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துல ரிசல்ட்டும் எடுத்துடலாம். ஆகவே நம்ம இருப்பியல் குறித்தே பேசின இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நண்பர்களே. மற்றும் ஒரு புதுமையான தகவலால் உங்களை அடுத்த காணொலி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும். உங்களுடைய வாழ்வியல் உள்ளது.